கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கிராம மிஷனரி இயக்கம் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது எண்ணூறுக்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா ஒடிசா கர்நாடகா சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது எமது இலக்கு ஒரு லட்சம் கிராமங்கள் ஏழாயிரம் மிஷினரிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஐநூறு மிஷ்னரிகள் எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல் சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தம ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல் இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜபத்துடன் பார்த்து பயனடையுங்கள் செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி நீங்கள் ஜபிச்சதுக்கிட்டீங்களா அவர் பதில் கொடுப்பாருங்க சில தாமதங்கள் ஆகலாம் அவிசுவாசமா செய்தி வரும் சிலர் வருவாங்க உன் விசுவாசத்தை குலைக்கிறதுக்குன்னே சிலர் வருவாங்க ஜபத்திற்கு பதில் வருவதற்கான கையளவு மேகம் கூட ஒரு சின்ன அடையாளம் கூட தெரியல நினைக்கிறீங்களா நீங்கள் விடாதீங்க அவரை பலவந்தம் பண்ணுங்க முடி விசுவாசத்தின்படி அற்புதத்தை கட்டாயம் ஆண்டவர் செய்வார் ஏசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கிராம மிஸ்ரீ இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமின் நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவே இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பை வேண்டுகிறேன் நாளுக்கு நாள் இந்த ஊழியத்தின் எல்லைகள் விரிவாகி கொண்டே போகிறது அநேக மிஸ்டரிகள் பயிற்சிக்காக எங்களிடத்தில் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் எப்பொழுதுமே எனக்கு ஆசை முதல்ல மிஸ்டரிகள் எழுமணுங்க நீங்களும் அப்படி ஜெபிங்க அறுவடை மிகுதிங்க ஒரு ஊழியக்காரர் இருந்தால் ஆத்மாக்கள் வந்துடுவாங்க ஒரு கணேசன் ரட்சிக்கப்பட்டால் போதுங்க அலையிலேயே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரண்டிலே கட்டாயம் சேர்க்கப்படுவார்கள் அப்போ அந்த கணேசன் எழும்புவதற்கு நீங்கள் ஜெபிக்கணும் இல்லை அதனால் மிஸ்டரிகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் மிஸ்டரிகளை தாங்குகிற மாதந்தோறும் மிஸ்டரி ஸ்பான்சர்கள் எழும்பும்படி நீங்கள் ஜெபியுங்கள் ஒருவேளை உங்களோடு கூட ஆண்டு பேசுவார் ஆனால் உங்கள் பிள்ளைகளின் பெயர்களை பொறுதனையோடு ஒரு மிஸ்டரியை நீங்கள் தத்தடுங்கள் ஒருவேளை நான் ஏற்கனவே ஒரு மிஸ்டரியை தாங்குறேன்னு சொல்கிறீங்களா ரெண்டாவது ஒரு மிஸ்டரியை நீங்கள் தாங்குங்க இயேசு அறியாத இடங்களில் இயேசு அறிவிக்கிற ஊழியத்திற்கன்று நீங்கள் ஜெபியுங்கள் கொடுங்கள் பங்கு வருங்கள் கருத்து உங்களை கட்டாயமாக ஆசிர்வதிப்பார் அமேன் அலைள்வியா ஒருவேளை நீங்கள் பகுதி நேரமாக எங்களோடு கூட இணைந்து கூட ஊழியம் செய்யலாம் அன்று எங்களுக்கு சொன்ன ஊழிய திட்டத்தில் ஒரு ஊழிய திட்டம் ஒரு மணி நேரம் மிஸ்டரி அமேன் டெய்லி ஒரு மணி நேரம் மாத்திரம் நீங்கள் ஊழியம் செய்ய உங்களுக்கு முடியுமாங்க என் கூட சேர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காகவே ஒரு பயிற்சி மாதத்தில் ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வைக்கிறோம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நன்றாக ஒரு பயிற்சி கொடுக்குறோம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் பாருங்கள் ஒரு மணி நேரம் மாத்திரம் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ப்பான் கூப்பிட்றாரு ஒரு மணி நேரம் ஆண்டோடைய அழைப்பை ஏற்று வேலை செஞ்சு அவனுக்கு முழு சம்பளம் கொடுக்குறாரு அலையில் உயிர் ஏசப்பாவுக்காகுங்க உயிரோடு இருக்கிற எல்லா நாளும் ஏதாயும் ஒரு ஊழிய செய்யணும் அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார் அபிஷேகத்தில் இருக்கிறார் பாருங்கள் இன்னும் நீங்கள் பேங்க்லையோ இல்லை டீச்சர் வேலை பார்க்குறீங்களா இல்லை ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா ஏதாவது ஒரு அரசாங்கத்துறைகளை வேலை பார்க்குறீங்களா நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்யலாம் அவர்களுக்கு பேர் நற்செய்தியாளர்கள் என்று பேர் வைத்திருக்கிறோம் எங்களுக்கு நூற்றி இருபது சீசர்கள் போல் நூற்றி இருபது நற்செய்தியாளர்கள் தேவை நீ இருக்கிற பகுதிகளிலேயே எங்களோடு இணைந்து ஊழியம் செய்யலாம் நீங்கள் ஏதாயிலும் நாங்கள் அனுப்புகிற ஒரு திருச்சி பெரிடத்தில் போய் உங்களுடைய சாட்சிகளை சொல்லி உங்களுக்கு சொல்லுகிற செய்திகளை நீங்கள் அறிவிக்கிற நற்செய்தியாளர்களாக எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படி நீங்கள் விரும்புவீர்களானால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காகவும் நாங்கள் ஒரு பயிற்சி வைக்கிறோம் கட்டாயமாக பயிற்சியில் பங்கு பெற்று நீங்கள் ஆண்டவருக்காக பிரகாசிப்பதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் எல்லோருமே எப்பொழுது தேவடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஜெபித்தபோது மார்க்கு சுவிசேசபம் ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படி ஆண்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெபா ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் அழைலூய்யா அந்த செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க ஏன் போதகரை வருத்தப்படுத்துறீர்கள் அழை இப்போ பாருங்க இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறீங்க அவர் பாருங்க தன்னுடைய மகள் சுகம் இல்லாமல் வியாதி படுக்கையில் மறிக்கிற நிலைமையில் இருக்கிறார் அந்த மகளுக்காக ஏசப்பாடத்தில் வந்து முறையெடுக்கிறார் அது ஒரு சர்ச் லீடர் என்று போட்டிருக்கிறது அந்த தலைவனுடைய அழைப்பை ஏற்று வீட்டுக்கு போறார் உற வழியில் நிறைய டைம் டிலே ஆகுது அழையில் ஏன்னா பெரும்பாடல் ஸ்திரி வேறு வந்துடுறாங்க ஜன கூட்டமாக இருக்குது அவ ஏசனார்ட்ட நேரடியாக வந்து அழலை ஜபிக்கலை அவளுக்கு விசுவாசம் பெருசுங்க ம் இன்றைக்கி அந்த பெரும்பாடலில் ஸ்திரீக்கு இருக்கிற விசுவாசம் இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா என்றைக்கோ பெரிய ஒரு எழுப்புதல் வந்திருக்குங்க நான் அவரை பார்க்க போகிறதில்லை அவர்கிட்ட அழப்பறதில்லை என் பிரச்சனைகளை சொல்ல போகிறதில்லை அவ முடிவு பண்ணிட்டாங்க நான் சும்மா வசரத்தின் ஓரத்தோடுவே நான் சுகமாயிருவேல ம் அவர் வல்லமை உள்ள தெய்வம் இல்லைங்க என்ன விசுவாசம் பாருங்க இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாகவே பதிலை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நான் என்னுடைய ஜப வாழ்க்கையில் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு நான் எதற்காக ஜபிக்க போகிறேன் எந்த அற்புதங்கள் பெறணும்னு சொல்லி ஜபிக்க போகிறேன்னு சொல்லி முடிவு பண்ணுறேன் நான் ஜெபிக்க போகிற எல்லா கருத்துக்கும் அவர் பதில் கொடுத்துருவார் நிறைய லெட்டர்ஸ் குறிப்புகள் அநேக ஜனங்கள் எழுதுகிறார்கள் இமெயில் மூலியமாக தொடர்பு கொடுக்கிறார்கள் வாட்ஸ்அப் மூலியமாக குறிப்புகளை அனுப்பி வைக்கிறார்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டுடைய பாதத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் பாருங்க இந்த அம்மாவுக்கு விசுவாசம் ரொம்பங்க அலையில் இயேசுவை சந்திப்பதற்கு முன்னாடியே நான் இன்னைக்கு வசரத்தை தொடுவேன் சுகமாயிரும் முடிவு பண்ணிடுறாங்க பாருங்க ஜபாலே தலைவன் வீட்டு கூட்டு போகிற நேரத்தில் இந்த அம்மா வேறு நேரத்தை கொஞ்சம் வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க பாருங்கள் ஒரு ஊரில் நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன் வீட்டுக்கு ஜெப கூட்டத்தில் போயிருந்தேன் அங்கே இருக்கிற ஒரு அம்மா வந்து சொன்னாங்க என் ரெண்டு பிள்ளைகளும் வாய் பேச மாட்டேறாங்க அப்படி சொன்னாங்க நான் கொஞ்சம் வாய் பேசுவாங்க நான் என்ன தெரியுமா சொன்னேன் அதெல்லாம் உன் பிள்ளைகள் எல்லாம் பேரப்பிள்ளைகளும் எல்லாம் வாயாடியாக மாற போகிறாங்க ஜபம் பண்ணுவோம் போங்க ஆமேன் சொல்லி விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஜெபிச்சு விட்டேன் பாருங்க அந்த ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டி வந்து சொல்றாங்க பல வருடங்கள் அழிச்சு நீங்க சொன்னீங்க ஜோ பண்ணீங்க ரெண்டு ஊமையர்கள் பேசுறாங்கன்னு சொல்லிட்டாங்க பாருங்க அல்ல இல்லையா என் ஆண்டும் ஒரு அற்புதம் செய்கிறவரையா அப்படி ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து மறித்து கொண்டு இருக்கிற தன் மகள் மறித்து கொண்டு இருக்கிற நிலைமையில ஏசப்பாவை அழைச்சிட்டு போகும்போது நேரங்கள்ல அப்படியே தாமதமாகிட்டே இருக்குது அப்படி நேரங்கள் ஆகிட்டு இருக்கும்போது வீட்டில் இருந்து அந்த ஜபாலய தலைவன் வீட்டில் இருந்து சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க போதகரை நீ வருத்தப்படுத்த வேண்டாம் ஏசப்பாவை நீங்கள் வருத்தப்படுத்த வேண்டாம் ஓமாக செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்க இந்த செய்தியை கேட்குற சகோதர சகோதரியே நீ ஏசப்பா மேலே வச்சிருக்கிற விசுவாச அதை என்றைக்கு நீ கைவிடாதீங்க நீங்கள் ஜெபிச்சதுக்கிட்டீங்களா அவர் பதில் கொடுப்பாருங்க சில தாமதங்கள் ஆகலாம் நீங்கள் முதல்ல ஜோமண்டிங்களில் பதில் வந்துருங்க வந்துடுங்க எப்பயுமேங்க சிலர் உங்களை சுற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இங்கே வருங்க ஏன்போ போதகரை வருத்தப்படுத்துகிறீங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஜபாலே தலைவன் அசுவாசத்தோடு அமைதியாக இருக்கிறான் அமைதியாக இருக்கிறான் எதுவுமே பேசலைங்க ஆண்டவராக பார்த்து தான் சொல்கிறாரு ஜபாலி தலைவனை பார்த்து பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லுகிறேன் இந்த செய்தியை கேட்கிற சகோதரன் சகோதரியே ஏசப்பவடத்துல எந்த அற்புதத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணிங்க ஜெபிச்சிட்டீங்களா ஜபிச்சுட்டிங்களா அவ்வளோதான் விட்டுருங்க பதில் வந்துடும் ம் நான் அடிக்கடி சொல்லுவேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவின்னு ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம் நம்முடைய புலம்பல்கள் என்னுடைய ஊழியத்தில் உள்ள காரியத்திற்காக நான் ஜபித்து புலம்புறேன் நிறைய தேவைகளுக்காக அழுறேன் குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுறேன் கடைசியை சொல்லும் போது ஆமைன்னு சொல்லி முடிச்சிடறேங்க பார்த்தீங்களா ஆமைன்னு என்ன அர்த்தம் அப்படியே ஆக கடவுது ஆமைன் சொல்லுங்க நீ ஆமைன்னு சொல்லிட்டீங்களா நீங்கள் ஜெபித்த பிரகாரமாகவே ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருவார் ஜெபாலய தலைவன் பிரச்சனையே ஏசப்பாட்ட சொல்லியாச்சு ஏசப்பா என்ன செஞ்சுட்டாரு வீட்டுக்கு வர்றோம்ப்பா நம்ம ஜோமனுவோம் விசுவாசம் படி ஜோமுவோம்னு சொல்லி அவங்க கூட பிரயாணம் பண்ணி வந்துட்டு இருக்காரு அப்புறம் என்ன இடையில எந்த செய்திகளையும் நீங்கள் கேட்கப்படாது அவிசுவாசமா செய்தி வரும் சிலர் வருவாங்க உன் விசுவாசத்தை குலைக்கிறதுக்குனே சிலர் வருவாங்க பாருங்கள் வாலிபர்களை கூட்டி ஒரு வாலிபர் முகாம் வைக்கணும்னு சொல்லி ஆண்ட்ரு எனக்கு பாரம் கொடுத்தார் பேசினா நாங்கள் எல்லா லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த யூத் கேம்ப் அரேஞ்ச் பண்ணோம் நான் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பேன் இளையகுமாரன் மனம் திரும்பி வருகிறான் ஒரு வாலிபன் வருகிறான் நூக்கா பதினஞ்சில் ஆண்டு எவ்வளோ செலவழிக்கிறார் பாருங்கள் புது ட்ரெஸ் கொடுக்குறார் மோதிரம் கொடுக்குறார் செருப்பு கொடுக்குறார் பெரிய கண்ணு குட்டி அடிக்கிறார் நான் கணக்கு பார்த்தங்க ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் ஒரு வாலிமனுக்காக செலவழிக்கிறாருங்க நம்ம அவ்வளோ வசதியாக இருக்குதுங்க நான் என்ன தெரியுமா செய்வேன் எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு பிஸ்கட் பாக்கெட் கொடுக்கணும் ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்கணும் முடிஞ்ச உடனே ஒரு சிக்கன் பிரியாணி கொடுக்கணும் நல்ல ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லணும் அப்படி முடிவு பண்ணி எனக்கு எங்களுக்கு இவ்வளோ தேவைகள் குறிப்புகள் எழுதி போட்டேன் பாருங்கள் என்னை பார்க்குறவங்களெல்லாம் வசுவா அது ஏன் தம்பி இவ்வளவு செலவழிக்கிறீங்க இவ்வளவு முகாம் தேவையில்லை தம்பி முதல்ல ம் ஏசப்பா எந்த ஒரு இப்படிப்பட்ட டெக்னாலஜி இல்லாதப்பே மழையில் ஐயாயிரம் புருஷர்கள் கூடி வந்திருக்காங்க வனாந்திரத்தில் அல்ல பாருங்க ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு கூட்டம் நடத்துகிறாரு இவங்க ஏன்ட்ட கணேசன்ட வந்து ஏன் இவ்வளோ பெரிய கூட்டை வைக்கிறார் சின்ன சின்ன முகாமும் வையேன் வைக்கலாங்க நல்லதுதான் ஆனால் நேரம் இல்லைங்க ராஜாவின் வேலை மிகவும் அவசரம் ஏசு ராஜாவின் வேலை மிக மிக அவசரங்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எவ்வளவு ஊழியம் செய்யணுமோ அவ்வளோ ஊழியம் செய்யணும் இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் சிக்கன் பிரியாணி போடுறீங்க தயிர்ச்சாலம் கொடுத்துடலாமே கொடுக்கலாம் தான் அதுவும் கொடுக்காமே இருக்கலாமே சில பேர் அப்படி ஆலோசனை சொல்கிறாங்க நான் சொல்கிறேங்க நம்மங்கள்லாம் ஜெபிச்சா வாயங்க வலிக்க போகுது நம்மளை சுற்றி அவிசுவாசமாக நம்மளை சொல்லி நம்மளை விலக வைக்கிற விசுவாசம் விட்டு விலக வைக்கிற சிலர் கூட்டங்கள் எழுமை தான் செய்வாங்க பாருங்கள் இந்த ஜபாலய தலைவனுக்கு சிலர் வந்துட்டாங்க பாருங்கள் ஏசுனார் கூட அவர் போய்கிட்டு இருக்கிறார் சரியப்பா அவர் அற்புதம் செய்கிற இயேசுனார் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு வீட்டுக்கு கூட்டு போய்கிட்டு இருக்கிற த மகளுக்கு ஜெவம் பண்றதுக்காக விழவண்ணிதான் அந்த சிலர் வர்ற வழியிலேயே வழியை மறைச்சிட்டேன் எப்பா அவரை வருத்தப்படுத்தாங்க சொல்கிறான் அருமையான தெய்வடி பிள்ளைகளே நீங்கள் கண்ணீரோடு கூட எந்த காரியத்திற்காக ஜிபித்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நொடி விசுவாசத்தின்படி அற்புதத்தை கட்டாயம் ஆண்டவர் செய்வார் என்ன பொறுத்தல் ஏசப்பா இடத்துல ஜிபிக்கிறது ஏசப்பாவோடு நடக்கிறது அவரை வருத்தப்படுத்துற மாதிரியும் இல்லைங்க நம்ம ஏசப்பாவை வருத்தப்படுத்தணும் அவர் வருத்தமாக மாட்டார் நீங்க ஒரு காரியத்தை விசுவாசத்தோடு அவர்கிட்ட ஜோம் பண்ணீங்கன்னா நிறைய பேர் அவரை வருத்தப்படுத்துறதா சிலர் நினைக்கிறாங்க இல்லைங்க அவர் சந்தோஷப்படுவாருங்க பாருங்க ஆபிரகாம் ஆதி பதினெட்டு நீங்கள் வாசித்து பாருங்க பின்னும் ஆபிரகாம் ஆண்டருக்கு முன்பாக நிற்கிறான் ஆண்டவர் அங்கே தீர்க்கதரிசனம் சொல்கிறார் எல்லாத்தையும் நான் அழிக்க போகிறேன் பண்ணிட்டார் ம் அழிக்க அந்த பட்டணத்தில் உள்ள எல்லாரையும் நான் அழிக்க போகிறேங்கிறாரு ஆனால் பின்னும் ஆபிரகாம் அப்படின்னு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க ஆதிகமம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதாமை நோக்கி போனார்கள் ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் அலை லுகியா விடுறதா இல்லை ஆண்டவரை விடுறதா இல்லை அவரை வருத்தப்படுத்திய வண்டி தான் அவர் சொல்லிட்டாருப்பா நான் இந்த பட்டணத்தை அழிக்க போறேன்ட்டார் முடிவு பண்ணிட்டார் அந்த அக்கிரமக்காரங்க ரொம்ப ஐட்டாங்க பாவம் அவர் சமூகத்தில் எட்டு அழிக்க போறேங்கிறார் ஆனால் இவர் விடுறதா இல்லை அவரை என்னன்னு பாத்துற வண்டி தான் பின்னும் ஆபிரகாம் கர்த்துடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறான் யாக்கோபு நீங்கள் வாசி பாருங்க ஆண்டுடைய சமூகத்தில் ராம் முழுவதும் போராடுகிறான் நான் உங்களுக்கு வாசிக்கிற மாதிரி ஆதியாமும் முப்பத்தி ரெண்டு அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கவன் நீர் என்னை ஆசீர்வதித்தாலேயே உம்மை விடமாட்டேன் அவர் வருத்தப்பட்ட என்னங்க நீங்கள் ஜெபம் பண்ணுறதை விடக்கூடாதுங்க அவர் அமைதியா இருந்தால் என்னங்க நீங்கள் ஜெபிக்கிறதை விடுறாதுங்க அவரை வருத்தப்படுத்துங்க ஜெபம் பண்ணி அன்று இசைக்காட்ட சொல்கிறார் எப்போ அவன் வீட்டு காரியத்தின ஒழுங்குபடுத்திக்கப்பா நீ சாக போறேங்கிறாரு விடுறாரா அவருக்கு தேவை ஒரு சுவருங்க சுவர் பக்கமாக திரும்பி அவர் எசைக்கா மிகவும் அழுதுறாரு அல்ல லூயா ஆண்டவர் பாருங்க பதினஞ்சு வருஷத்தை கூட்டி கொடுத்துட்றாரு பாருங்க உனக்கு உண்மையான தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாலே நீங்க மறுபடியும் போராடுங்க அவரை வருத்தப்படுத்துங்களை ஒன்றை நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க போதகர் வருத்தப்படுத்தாதீங்க உன் மக செத்து போயிட்டா அப்படி செய்தி சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க அவர் வருத்தப்படுத்துங்க பர்லவத்தை பலவந்த மனுகர்வர்கள் பாக்கியவான்கள் அதை சுதந்திரி போய்ங்க விடக்கூடாது போராடணும் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க மழை வேயணும்னு சொல்லி எளியா ஜெபிக்கிறார் வேலைக்காரன் போய் நீ போய் வெளியே போய் பார்த்துட்டு வாப்பன்னு சொன்னால் நத்திங் ஒன்று இல்லைங்கிறான் ஏதாவது தெரியுதாப்பா மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காத கையளவு மேகம் கூட தெரியவே இல்லை அருமையான இந்த செய்தியை கேட்குற சகோதரன் சகோதரியே ஒரு அற்புதத்திற்கு நீங்கள் ஜிபிக்கிறீங்களா அந்த ஜபத்திற்கு பதில் வருவதற்கான கையளவு மேகம் கூட ஒரு சின்ன அடையாளம் கூட தெரியல நினைக்கிறீங்களா நீங்க விடாதீங்க அவரை பலவந்தம் பண்ணுங்க தொடர்ந்து ஜெபிங்க அவரை வருத்தப்படுத்துங்க அவர் இறங்குற வரை உங்க பக்கம் திரும்பி பார்க்கிற வரை நீங்க அழவண்டி தானுங்க அருமையான சகோதர சகோதரியே உங்களுக்கு அழ தெரியுமாங்க எத்தனை மனுஷர்களுக்கு முன்னாடி அழுறீங்க நான் அடிக்கடி ஒரு சிலர்கிட்ட சொல்லுவேன் நான் உங்களுக்கு இவ்வளவு அழுகிறதுக்கு தெரியுது நீ வீணா உங்க கண்ணீரெல்லாம் போதே அந்த கண்ணீரெல்லாம் ஏசப்பா முன்னாடி விட்டீங்கன்னா எம்பிட்டு பெரிய புதை வருங்க ஆண்டு பாருங்க துருத்தியில சேர்த்து வைக்கிறாரா ஒன் டூ த்ரீ இந்த செய்தியை கேட்கிற சகோதரன் சகோதரியே உன்னுடைய கண்ணீர்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிற ஐயா அவரை நீங்க தொடர்ந்து ஜபிக்கும் போது அவர் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல நீங்க உங்க விசுவாசத்தை விடாதீங்க பதில் வரை ஆண்டவர் உங்களுக்காக வரை நீங்கள் அவரை வருத்தப்படுத்தும்படி அவரை நோக்கி கூப்பிடுங்கள் விசுவாசத்தோடு அவரோடு கூட நடந்து கொண்டே இருங்கள் ஐயா பத்திமையிட்ட போய் கேட்டு பாருங்க எப்படிப்பா நீ அற்புதம் உனக்கு நடந்துச்சு நான் தாவிதன் குமாரனை இறங்கும்னு சொல்லி கூப்பிட்டேன் அந்த சிலர் அங்கேயும் குருடனுக்கு வந்துடுறாய் இவனை அதட்டுறாய்ங்க அருமையான செய்தி கேட்கிற சகோதர சகோதரியே உன் பக்கத்தில் சிலர் உனக்கு அவிசுவாச வார்த்தைகளை சொல்லி கொடுப்பாங்க முதல்ல அந்த சிலரை தல் சிலர் பேசுறத நீ கேட்காத தாவிது யுத்தக்களத்தில் வருவான் வந்தால் சிலர் பேர் என்ன ஜீவன் அகங்காரம் படித்தவனே நீ சின்ன சின்னப்பைய கோழியாத்த எப்படா நீ சண்டை போட்டு ஜெயிப்ப சிலர் சொல்லுவாங்கங்க அந்த சிலர் பேச்ச கேட்டேன்னா உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நீ கண்ணார காணவே முடியாது அலையிலோயா பருத்திமே பாருங்க சிலர் அதட்டினாங்க நான் விடுவேனா இன்னும் சத்தத்தை நான் கூட்டிகிட்டே இல்லை இந்த செய்தி கேட்கிற சகோதரன் சகோதரி உங்களுக்கு ஏதோ ஒரு அற்புதத்திற்காக இன்னைக்கு என் ஆண்டு விடத்தில் நீங்கள் ஜிபித்து கொண்டிருக்கிறீர்களா இன்னும் பதில் வரலையா சிலர் இந்த அற்புதம்லாம் நடக்காதன்னு உங்களை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களா விடாதீங்க வருத்தப்படுத்த உயர்த்துங்க இன்னும் உங்களுடைய ஜபத்தை கூட்டுங்க ஆண்டவருக்காக நேரத்தை கூட்டுங்க ஆண்டவர் கொடுக்கிற காணிக்கையை கூட்டுங்க இன்னும் நீங்க ஊழியத்தை கூட்டுங்க அவர் திரும்பி பார்ப்பாருங்க அல்லது யாரிடாது இவ்வளவு பெரிய அழுகையின் சத்தத்தோடு என்னை கூப்பிடுறா அவன் அவர் ஆச்சரியப்பட்டு பர்த்திமையின் கண்களை திறக்கிறார் அருமையான தேவடி பிள்ளைகளை இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயமாக அற்புதம் செய்வார் எலியா சொல்றார் தா அசிஸ்டன்ட் ஊழியர் எலிசாட்ட எப்பா நீ இங்கே இருங்கிற அந்த எலிசா என்ன போல ஊழியக்காரர் நீ எங்க போனாலும் உங்களை நான் வருத்தப்படுத்தினாலும் பரவாயில்ல பின்னாடியே தான் வருவாங்க ஏய் நீ இருட நோ இருக்க மாட்டேன் எலியா போகிற மடெல்லாம் எலிசா போகிறான் நடந்தது என்ன ரெட்டிப்பான வரத்தை எலிசா பெறுகிறான் ஐயா அருமையான எப்படி பழகல ஜபாலய தலைவன் சிலர் ஏசப்பாவனை வருத்தப்படுத்தாதன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அவன் காது கேட்கலை வாங்கி விடவில்லை ஏசப்பா நான் உன் நேரத்தை வீணடிச்சிட்டேன் நீங்கள் திரும்பி போயிருங்க உங்களை இது வரைக்கும் உங்களை வருத்தப்படுத்துறதை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி திரும்பி போன்னு சொல்லி அவன் அமைதியாக இருக்கிறான் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன் அவர் வருத்தப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி விசுவாசத்தோட அமைதியாக இருக்கிறான் என் ஆண்டவர் அங்கே வருகிறார் அங்கே எல்லாம் கூட்டுக்காரங்க எல்லாம் அங்கே முன்னாடி இருக்கிறாங்க சந்தடி ஊதரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா செத்து எல்லாம் ஒரு கூட்டம் அழுகிறாங்களோ அழுகிறாப்புல நடிக்கிறாங்களான்னு தெரியாது பாருங்க சில பேர் அப்படி சிரிச்சு நல்லா பேசிட்டு இருப்பாங்க ஒரு கூட்டம் அழுதுகிட்டே வருவாங்க எங்கிட்டு கூடி அழுக வருதுனே தெரில இவங்க சிரிச்சு பேசுகிறாங்க டக்குன்னு போய் கட்டி பிடிச்சிட்டு மறுபடியும் அழுவாங்க ஒரு கூட்டம் உள்ளே அழுகிற ஆப்ல இருக்கிறாங்க வெளியில பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க நரிக்குறவர் எல்லாரையும் கூப்பிட்டு டான்ஸ் ஆடுவாங்க கொட்டடிச்சு ஆடிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க அப்படியெல்லாம் அங்கே நடக்குது நடக்குது அன்று பாருங்க எப்படிப்பட்ட நிலமையிலும் மறித்த சிறுபெண்ணை என் ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்புகிறார் ஐயா அந்த ஜபாலய தலைவனுடைய விசுவாசம் அலைலூயா என் ஆண்டவர் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல எங்கள் வீட்டுக்கு வரட்டும் என் பிள்ளைகள் மேலே கையை வைக்கட்டும் வைக்கட்டும் எத்தனையோ துர்ச்செய்திகள் எனக்கு வந்தாலும் என் ஆண்டவர் என்னுடைய வீட்டிற்கு வரட்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் வருத்தப்படுத்தினாலும் பரவாயில்ல சொல்லி அவன் வைராக்கியத்தோடு இருந்ததினால் தன்னுடைய மறித்த மகள் உயிரோடு கூட என் ஆண்டவர் எழுப்பினதை கண்கள் கண்டதையா அலைலூயா இந்த செய்தி கற்கிற சகோதரே சகோதரியே உடைய நம்பிக்கை முடிந்து விட்டதோ இனி குழந்தை பிறக்கவே பிறக்காது எத்தனை வருஷம் ஆயிருச்சே எத்தனை வருஷம் என்னங்க நூறு வயதான ஆமிரஹாமி இருக்கு சாராளுக்கு ஆண்டவர் குமாரனை கொடுத்தவர் இன்றைக்கு மாறி போய்விட்டாரா என்னாகும் பதினொன்னில் மோசையை பார்த்த ஆண்டவர் கேட்கிறார் என்னுடைய கரம் குறியிருக்கிறதோ இந்த செய்தி கேட்கிற சகோதரே சகோதரியே எப்படிப்பட்ட வருத்தத்தோடு இனி அவ்வளவுதான் என்று புல்ஸ்டாப் வச்சு இந்த வார்த்தைகளை கேட்குறீங்களா மறித்த சிறுபெண்ணை என் ஆண்டர் உயிரோடு கூட எழுப்பின் ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அலை லூயா அவரை வருத்த மடைகள் அவர் உன் பக்கம் திரும்புகிறவரை யாக்கோபை போன்று போராடி பார் ஆபிரகாமை போன்று பின்னும் ஆண்டவுடைய சமூகத்தில் காத்தரு பதில் வருகிறவரை காத்திரு சகோதர சகோதரியே அலை லூயா ஆண்டவர் உனக்கு மனம் இறங்குவார் இன்னும் சத்தத்தை உயர்த்து பருத்துமையை போன்று என் ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஐயா இருபத்தைந்து வருடங்களாக இந்த இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன் இயேசுவை நான் பின்பற்றுகிறேன் அவரோடு பிரயாணம் செய்கிறேன் எத்தனையோ நாட்கள் சிலர் எனக்கு விரோதமாக பேசினார்கள் ஒருவேளை சிலர் என்னை அவிசுவாசப்படுத்தினார்கள் இது ஆண்டவர் கொடுத்த ஊழியமே இல்லை கிராமங்களில் இருக்கிற சிறுவர்கள் மத்தியில் ஊழியமா எத்தனையோ விதமான அவிசுவாச வார்த்தைகளை சிலர் சொல்லிக்கொண்டுதான் இருந்தார்கள் ஆனாலும் நான் இயேசுவை மாத்திரம் பார்த்தேன் ஏனென்றால் ஏசு எனக்கு ஆறு மாதத்தில் செத்து போயிடுவேன் சொல்லி டாக்டர்கள் கைவிட்ட என்ன அவர்தானே உயிர் கொடுத்தார் என் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டுவைய சமூகத்திலே அவர் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல அவளை அவரை ஓய்ந்திருக்காதபடி அவரை நோக்கி அழுது கொண்டே இருக்கிறேன் பின்னும் அவருடைய சமூகத்திலே அமர்ந்து ஜிபித்து கொண்டே இருக்கிறேன் கணேசனுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறாரே இன்றைக்கு உங்களுடைய ஜபத்திற்கும் என் ஆண்டு பதில் கொடுப்பார் ஐயா நான் சொல்ற ஏசப்பா வருத்தப்படுத்துங்க ஜெபித்து 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 வருத்தப்படுத்துங்க அழை கையளவு மேகம் வருகிற வரை பேரரசலின் சத்தம் கேட்கப்படுகிறது தான் ஆண்டோடைய சித்தங்க அதற்கு நீங்கள் இன்னும் அவரது சமூகத்தில் போராடுங்க ஒரு முறை ஜோமன்ட பதில் வரல ரெண்டு முறை ஜோமன்ட பதில் வரல மூணாவது முறை ஜோம் பண்ணுங்க நாலாவது முறை ஜோ பண்ணுங்க அழைலு அவரை போராடி வருத்தப்படுத்துங்க ராமுழுதும் நான் போகட்டும்னு சொன்னாலே யாக்கூபு போராடி ஜபிக்கிற அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு முழு பேசி கொண்டிருக்கிறார் அழைலு எசப்பாவ வருத்தப்படுத்துங்க நம்ம அப்பா தானங்க அவரு உங்களுக்காக ஜீவனை உங்களுக்காக ரத்தம் சிந்தனவர் மறைத்தும் அடக்க மனம் பற்றும் மூன்றாம் உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர் கூட இருக்கிறார் அப்படியே சமூகத்துணை அழும்போது அவரும் உனக்காக அழுவார் கூப்பிடுங்கள் ஐயா அவரை வருத்தப்படுத்தும்படி நீங்கள் கூப்பிடுங்கள் ஐயா ஆண்டவர் மனமிறங்கி ஜபாலிய தலைவனுடைய மகளை தொட்டது போல உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அற்புதம் வேணுமோ அந்த அற்புதத்தை செய்வார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை அண்டவரே சிலர் அவரை வருத்தப்படுத்தாதிரும் இனி அந்த அற்புதம் நடக்கவே நடக்காது என்று சொன்ன போதும் கூட ஜபா அலயத்தலைமின் விசுவாசத்தோடு உண்மை பின்தொடர்ந்தது போல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் உண்மை பின்தொடர உதவி சிவராக சிலர் எத்தனையோ விசுவாச வார்த்தைகளை இந்த செய்தியை கற்க ஊவிடத்தில் சொன்னாலும் அவர்கள் உண்மை பின்தொடர விசுவாசம் உள்ளவளாக இருக்க உதவி செய்வீரான சொல்லி பார்க்கிறோம் அவர்கள் எந்த காரியத்தில் விசுவாசிக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக நம்முடைய கரம் தொடட்டும் மகிமை தொடட்டும் நம்முடைய வல்லமை விளங்கச் செய்வீராக அற்புதம் எதிர்பார்க்கிற அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே இப்படியே அப்படியே ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே அமைன் இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட விசுவாசிக்கிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா எங்களது திட்டத்திற்காக ஜிபிக்க முன்வரலாமே தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கெட்ட தேவையாய் உள்ள ஆயிரம் கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் ஐந்து லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள் சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் இரண்டு லட்சம் கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள் நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் முன்னூறு கொடுத்து முழு வயதாகவும் வாங்கி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள் நாம் பணி செய்யும் எட்டு மாநிலங்களிலும் உள்ள தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் வின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கிக் கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள் தங்கள் வாலிபு மற்றும் சிறுப்பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எலும்ப ஜெபியுங்கள் இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷினரி பணிகள் நடத்த மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் ஆயிரம் கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எலும்ப ஜெபியுங்கள் மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள் கிராம மிஷினரி இயக்கம் தபால் பெட்டி எண் ஐம்பத்தி ஒன்று விருதுநகர் ஆறு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்து கொள்ளுங்கள் செவன் த்ரீ செவன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக